உண்மையாகவே இந்த நாளிலே என் தேவன் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். அமே, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்பா என் கூட பேச போகிற, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஏசப்பா நம்ம கூட பேச போகிறார், எத்தனை பேர் சந்தோஷம், எத்தனை பேர் சந்தோஷம், கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அமே, நம் கண்களை முடி செபிப்போம். ஆவியானவர் நம்ம துதிக்கிறோம் இந்த அருமையான அப்பா, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு புரோச்சிரமா, என் வாழ்க்கையை கத்த பலப்படுத்துகிறதா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. நம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளும் கடந்து போகல. மத்திய கிரந்தம் சுவிசேஷ புத்தகம் 28:20 நான் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய கிரந்தம் சுவிசேஷ புத்தகம் 28:20 நான் வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு கரங்களை திருப்பி சொல்ல முடியுமா? ஒரு கரங்களை திருப்பி சொல்ல முடியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் நான் இருக்கிறேன், நாளைக்கு வரைக்கும் இருப்பேன் உங்க கூட, அடுத்த 1 மந்த் இருப்பேன், அதோட நான் போயிடுவேன், அப்படி சொல்லுகிற மனுஷிகம் அல்ல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமே, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. சொல்ல முடியுமா? டவுட்டா இருக்கா? ஹலோ, டவுட்டா இருக்கா? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். என்றைக்கு நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டோமோ, என்றைக்கு அவருக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவரோடு கூட நாம் கடந்து வந்தோமோ, என்றைக்கு அவரை கெட்டியாய் பிடித்துக் கொண்டோமோ, அந்த நிமிஷம் முதல் அந்த நாளிகை முதல் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். சந்தோஷமா? ஆமே. அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய வருகை பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு மனிதர்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய நண்பர்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய உறவுகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது, கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்வார்கள். ஒரு சில மாதங்களிலே பிரிந்து போவார்கள். கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி திருமண நாட்களிலே புருஷனும் மனைவியுமாய் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போகும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு கசப்பு ஏற்படும். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சதா காலங்களிலும் உயிருள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, ஒரு நாள் நம்மை கைவிடாதிருக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். கடந்த வாரத்தில், கடந்த நாட்களில தேவனுடைய அந்த மரண நாளையும் உயிர்த்தெழுந்த நாளையும் நாம் அனுசரித்தோம். அவன் சொல்லுங்கள, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக இந்த பூமியில அவர் மனுஷனாய் பிறந்து, அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே. ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கவான கவனிங்க,
கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறவர். அது மாத்திரமல்ல, வழியிலே உன்னை காக்க தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறவர். அது மாத்திரமல்ல, அவர் தடைகளை நீக்கி போடுகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு முன்னே போய் கோளாறுகளை செம்மையாக்குகிற தேவன். கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், பொல்லாப்புகள், நமக்கு விரோதமான ஒரு சில காரியங்கள், நமக்கு விரோதமான செயல்கள் அநேகவற்றிலும் அவர் முன்னே நின்று எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற தேவன். அவர் நாம் வாழ்கிற நாட்கள் வரைக்கும், நம்முடைய ஜீவிய காலங்கள் வரைக்கும், நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும், இந்த பூமியில நாம் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம சொல்லுங்களேன், உலகத்துல எந்த உறவுகளோ, சொந்தங்களோ, நண்பர்களோ, பந்தங்களோ நம்மோடு கூட அப்படி இருக்க முடியாது. ஆமென். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார்கள், குறிப்பிட்ட நாளிகை வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார்கள், குறிப்பிட்ட நேரங்களிலே நம்மோடு கூட சில நேரங்களில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களோ தூரமாய் கடந்து போவார்கள். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மோடு கூட இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஏசியாவின் புஸ்தகத்துல 43:2, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆறுகள் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணீர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வெயில் ஒன்றும் பண்ண முடியாது, பனி ஒன்றும் பண்ண முடியாது, எந்த காரியங்களும் எந்த கிரியைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி போடுகிற தேவன். எல்லா தேவைகளையும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணும் கருத்துமாய் கவனித்து நமக்கு தருகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம் பக்கத்தை அசைமாடுகிற தேவன். வானத்திலிருந்து பூமியில் உள்ள மனிதனுடைய யாவரையும் அவருடைய கண்கள் உற்று கவனிக்கிறதாம். என் பிள்ளை காலையில இருந்து சாப்பிட்டானா, என் மக நல்ல ஒரு ஆகாரத்தை புசித்தாளா, என் மக தேவைகள் சந்திக்கப்பட்டதா, என் மகன் இப்ப வெளியில புறப்பட்டு போகிறான், அவரை நான் பாதுகாக்க வேண்டும். இப்படி பலவிதமான கரிசனையோடு கூட நம்மை ஒவ்வொரு நாளும் கவனிக்கிற தேவன் அவ. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா நாம ஒண்ணுமே கிடையாது. ஆமென். இரவும் பகலும் நம் மத்தியில அவை நம்மை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜோலை உன் மேல் பற்றாது. அக்கினி ஜோலையானது உன் மேல் பற்றாது. பார்க்கும் பொழுது அவள் கத்தருக்க ஆண்டவருக்கார்கள் வைராக்கியமாய் நின்றார்கள், கத்தருக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். ராஜா சொல்லுகிறான், ஏ சாத்ராக் மேஷக் அபேத்நேகு, நான் நிறுத்தியிருந்த சிலையை நீங்கள் வணங்கணும், இல்லைனா கொண்டு போய் எரிகிற சூளையில நான் உன்னை போடுவேன் உங்களை சொன்னான். சொன்னாங்க, ஒரு வைராக்கியம், ஒரு பெரிய வைராக்கியம் அந்த மூன்று புருஷர்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. எரிகிற சூளை 7 மடங்காய் ஏற்றினார்கள். அக்னி தாள்கள் கொந்தளித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை கால்களையும் கைகளையும் கட்டி கொண்டு போய் அந்த எரிகிற சூளைக்குள்ள போட்டார்கள். போட்டவர்கள் அந்த அக்னி பட்சித்து போட்டது. போடப்பட்டவர்களோடு கூட ஒருவர் கூட உலாவி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் முடி
சின்ன பாயிண்ட் கூட கருகல. வஸ்திரத்தின் மேல அந்த அக்னி ஜுவாலையினுடைய ஸ்மெல் கூட என்ன பண்ணலையா, வரல. காரணம், ஆண்டுடைய கரம் அப்படியே இவர்களை சூழ்ந்து கொண்டுச்சு. அமேன் சொல்லுங்களேன். அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எந்த கஷ்டமும் நஷ்டமும் கண்ணீரும் கவலையும் கர்த்தரும் பச்சத்தில் இருக்கும் பொழுது உன்னை தொடுவதற்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, ராஜம் பக்கத்தில் இருக்கும் பொழுது, எந்த சத்துருடைய கிரிகளோ எந்த விதமான உபத்திரவங்களோ நாசங்களோ மோசங்களோ பட்டயங்களோ விபத்துகளோ ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் மேற்கொள்ள முடியாது? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது ஒரு காரியமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அமேன், 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 அமேன். ஒரு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆப்பிரிக்க தேசத்துல ஆதி காலங்களில் பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவை முடிசூட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆப்பிரிக்க தேசத்தில் நான் சொல்லுகிற காரியம், ஒரு ராஜா அந்த தேசத்துக்கு ராஜா முடிசூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனை ஒரு பெரிய வீர விளையாட்டாய் அவனை கொண்டு வருவார்களாம். அப்போ என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ராஜா ஸ்தானத்துக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் தைரியசாலியா அல்லது வீரனா அல்லது நல்ல ஒரு பயமில்லாதவனா என்று சொல்லி அவனை என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா மாத்திரம்தான் அந்த தேசத்துக்கு ராஜாவாய் அவன் மாற முடியும். அப்படியா அந்த தேசத்தின் ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படி ஒரு வாலிபனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவனை அந்த டெஸ்டுக்குள்ள பிரவேசிக்க பண்றாங்க. ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லைக்குள்ள, இங்கே இருந்து அடுத்த காட்டு பகுதியுடைய எல்லையின் முடிவுக்குள்ள கடந்து போக வேண்டும். இரவில் இந்த எல்லையிலிருந்து அந்த காட்டு பகுதி அடுத்த எல்லைக்கு வரைக்கும் இரவிலே கடந்து போக வேண்டும். வழியிலே சிங்க கூட்டங்கள் இருக்கும், வழியிலே யானை கூட்டங்கள் இருக்கும், வழியிலே புலி கூட்டங்கள் இருக்கும், வழியிலே ஒரு சில குளங்களும் ஆறுகளும் இடைபடும். அதிலே முதலைகள் இருக்கும், பயங்கரமான கொடிய மிருகங்கள் சஞ்சரிக்கிற அந்த ஃபாரஸ்டுக்குள்ள அந்த இரவில் அவன் கிளம்பி அடுத்த முனையிலே அந்த எல்லையில போய் தொட்டு அங்கே கடந்து போகும் பொழுது அங்கே ராஜ வஸ்திரத்துடன் ராஜ முடியை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருப்பார்களாம். அப்படியான நாள் வந்தது அவனுக்கு, அந்த நேரம் வந்தது. அவனு புறப்பட்டு அந்த காட்டின் வழியே உள்ளே போய் கொண்டிருக்கிறான். அங்கே புலிக்கூட்டங்கள், அதை சமாளித்து கடந்து போகிறான். அதுக்கு அடுத்தது யானை கூட்டங்கள், அதையும் சமாளிக்கிறான். அதுக்கு அடுத்தது சிங்க கூட்டங்கள், அதையும் சமாளிக்கிறான். அதன் பிறகு அங்கே ஆறு, ஒரு பயங்கரமான காற்றாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி கடந்து போக வேண்டும். அதில் இறங்கும் பொழுது பயங்கரமான காரியம், அதையும் தாண்டி கடந்து போகிறான். அதுக்கு அடுத்தது ஒரு பயங்கரமான புதைக்குழி, அதாவது காலை வச்ச கீழே இறங்கிடுவான். அப்படிப்பட்ட இடத்துல கடந்து போவான். கடந்து கிட்டே முடிசூட்டுகிற அந்த பகுதிக்கு கிட்ட வரும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கவனிங்க, ஒரு வித்தியாசமான சத்தம் இருட்டுல. அவன் அப்படியே பயந்து திரும்பி பார்க்கிறான். அவன் பின்னாலே அவன் தகப்பன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், பார்த்தோன்ன, என்ன டாடி இப்படி வரீங்க சொல்லும் பொழுது அந்த தகப்பன் சொன்னான், என் மகனே நீ பயப்படாதே, நீ போ, நான் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறேன். அவன் சொல்லுகளே, ஒரு அவன் சொல்லுகளே, ஒரு அவன் சொல்லுகளே. அவன் கடந்து போனான். அடுத்த கரையிலே அநேக ராஜ வஸ்திர ராஜ முடியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவனை முடிசூட்டி ராஜாவாய் அழகு பார்த்த காரணம், இது உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு தன் மகனுடைய காரியம் எப்படி இருக்குமோ, அவன் எங்கே கொல்லப்படுவானோ, எப்படியாக என் பிள்ளையை பின்னாலிருந்து நான் பாதுகாக்க வேண்டும்
சொல்லுகிற ஒரு விசேஷித்த அன்போடு ஒரு பாசத்தோடு அவன் கடந்து போகும் பொழுது நம்மை உண்டாக்கின உருவாக்கின நடத்துகிற ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் வருவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். ஆமென். நம்மோடு கூட கர்த்தர் இராவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆமென் சொல்லுகிறேன். ஒன்றும் ஆசீர்வாதம் பெறாது. கர்த்தர் நம்மோடு கூட இராவிட்டால் ஒன்றும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. இரவும் பகலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் அன்றன்றுள்ள தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூர்த்தி ஆக்குமா. நம்முடைய மன விருப்பங்கள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷமும் அதினத்தின் காலத்தில் ஏற்ற காலத்தில் என் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜோரவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லே சொல்ல முடியுமா? ஜோரவர் கரங்களை தட்டி ஒரு அல்லே சொல்ல முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்களே, ஒரு ராமன் சொல்லுங்களே. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறனா மெய்யாகவே இந்த உலகத்தின் வழியிலே கடந்து கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாகவே ஒரு நாள் கர்த்தர் நமக்கு ஒரு முடிசூட்டுதலை வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு முடிசூட்டுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே என் தேவன் பரலோக ராஜ்யத்துல நமக்கு முடிசூட்ட அவர் காத்து கொண்டிருக்கிறார். பூமியில வாழ்கிற நாட்களில நாம் கர்த்தரோடு கூட கடந்து போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட கடந்து வருவார். கர்த்தரோடு நாம் நடந்து போகும் பொழுது என் கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வருவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்கள் உன்னை தாங்கி ஏந்தி உன்னை பாதுகாத்து கொண்டு போகும்படி என் தேவன் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் தேவ தூதர்களுக்கு. வேறு சொல்லுகிறது, நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன் சொன்ன தேவன். ஆமே. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியாது? அமன் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆமே. கர்த்தர் யாரு கூட இருக்கணும்? நம்மோடு கூட இருக்கணும். பணம் இருந்தால் 10 பேர் என்ன பண்ணுவோம் நம்ம கிட்ட வருவாங்க. பணம் இல்லைன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா நிச்சயமா அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அமே. அல்லேலூயா. கர்த்தர் எந்த மனுஷனோடு கூட இருக்கிறாரோ, கர்த்தர் எந்த ஆத்மாவோடு கூட இருக்கிறாரோ, அந்த ஆத்மா ஜெயத்தை பெறும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும். கையில் செய்த எல்லா வேலைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடுமா? அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதம் அப்படியா சொல்லுகிறது. மோசேயோடு கர்த்தர் இருந்தார். ஆமே. யாரு கூட ஆண்டவர் இருந்தது? மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசேயோடு கர்த்தர் இருந்ததுனால செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட்டுச்சு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். ஏனோக்கோடு கூட கர்த்தரோடு கூட ஏனோக்கு இருந்ததுனால அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டானா? மரணமே இல்லை. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். நோவா கர்த்தரோடு இருந்ததுனால அவன் குடும்பமே பேரழிவுக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆமே. அல்லேலூயா. யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்ததுனால தனக்கு முன்பதாக தடையா இருந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரிப்பதற்கு தடையா இருந்த எரிகோ கோட்டையானது துக்கு நூறாய் இடிந்து விழுந்தது. ஆமே. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததனால
அவன் தேசத்திலே பஞ்சம் தலைவிரி தாடின பொழுது அவன் தேசத்துல மாத்திரம் ஆகாரம் உண்டா இருந்தது. கர்த்தர் அவன் நிமித்தமாய் அந்த தேசத்தை பஞ்சம் இல்லாதபடிக்கு ஆகாரங்களினாலே திருப்தியாக்கி போட்டாராம். அந்த யோசேப்புடைய களஞ்சியமானது நிரம்பி 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 வழிந்ததா. அடிமையாய் பிடிக்கப்பட்டு கொண்டு போனவனை அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றி போட்டுச்சு. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தர் இல்லாம அநேக விதங்களில் விழுந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் உடைந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சத்துருவினால. கர்த்தர் நம்மோடு கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும், நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதை நம்ம என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கணும். ஆமென். கர்த்தர் நம்ம கூடவே வச்சுக்கணும். எப்படி நாம் வெளியில போகும் பொழுது நம்முடைய பாஸ்போர்ட்டையும் விசா கையில் வச்சுக்கிறோமோ, ஹலோ பாஸ்போர்ட் விசா எல்லாம் வெளியில போக முடியுமா இங்க இந்த தேசத்துல? ஆமே. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, என்ன கார்டு? ஆமா, சிவில் ஐடி எல்லாம் வெளியில போக முடியாது. ஏன்? போலீஸ் போட்டுச்சுக்குவாங்க. ஆமே. அல்லேலூயா. அத நடந்துட்டு இருக்குது. ஆனா நாம இயேசுவை உடையவர்களாய் இயேசு இல்லாமல் தேவ நம்மோடு கூட இல்லாமல் வெளியில போகும் பொழுது பிசாச நாம பிடிச்சுக்குவான். ஆமே. சக்கரத்தையா இருக்கணுமா? சத்து நம்மை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாய் சத்து நமக்கு வெக்கப்பட்டு தூரமாய் கடந்து போவான். வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு கடுமையான வார்த்தை என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்கும்? நம்பர் ஒன், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கும். ஆமே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே சொல்லுங்கள. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்ன? நம்பர் ஒன், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆமே. ஒருவேளை நம்ம வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது சொந்தமாக ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வேலை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு வேலை ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கலாம் வருமானத்திற்காக. இந்த கையின் பிரயாசமானது கர்த்தனமே 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா, பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரம்பினத ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம், உன் குடும்பத்துல சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை வைப்பார். குடும்பத்துல என்ன வைப்பாங்க? ஆண்டவர் சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை என் தேவன் நிறைவாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மெய்யாகவே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீடு ஆஸ்திகள் உடையதா இருக்குமா? ஆமே சொல்லுங்களேன். ஆமே சொல்லுங்களேன். சங்கீதம் 112 வாசிக்கலாம். 1 வசனத்தை வாசிப்போம், சத்தமா வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 112:1 வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் படி மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். 2 வசனம், அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சமானது ஆசீர்வதிக்கப்படும். 3 வசனம், கவனிங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில இருக்கும். கரங்களை தட்டில சொல்ல முடியுமா? கரங்களை தட்டில சொல்ல முடியுமா? வேறு சொல்லுகிறது, வீடு ஆஸ்தி உடையவனாய், ஐஸ்வர்யம் உடையவனாய், நல்ல சம்பத்து உடையவனாய், நல்ல வருமானங்கள் உடையவனாய், எந்த குறைவில்லாம நிறைவுள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் தர வல்லவராய் இருக்கிறாராம். யார் நம்ம கூட இருந்தா? யார் நம்ம கூட இருந்தா? யார் நம்ம கூட இருந்தா? கர்த்தர் நம்ம கூட இருந்தா.
பட்டயம் நம்ம கூட இருந்தா இல்ல, உலக பிரகாரம் ஆள்பலம் நம்ம கூட இருந்தா இல்ல, உலக பிரகாரமான காரியங்கள் நம்மோடு கூட இருக்கிறதுங்கிற ஆஸ்திகள் இருந்தா அல்ல, என் கத்த நம்மோடு கூட இருந்தா இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும், வீட்டுகளுக்குள்ள ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் தங்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரை உடையவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை உடையவர்கள் மட்டுமே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுமா? இரண்டாவது ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரங்களில கர்த்தர் கொடுப்பாரு. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு, என்ன சொல்லி பார்க்கும் பொழுது இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதத்தை பார்த்தோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இரண்டாவது காரியம், நாம் பார்க்கிற காரியம், நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரங்களில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாராம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நம்பர் ஒன், பாவ மன்னிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன மன்னிப்பு? பாவ மன்னிப்பு. இரண்டாவது காரியம், நமக்கு ரட்சிப்பு. மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுகிற ஒரு காரியம். நான்காவது காரியம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவன். ஐந்தாவது காரியம், பரிசுத்த ஆவி, அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சொப்பனங்கள். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கிறது. முதலாவது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். இரண்டாவது ஒரு காரியம், அவன் ரட்சிக்கப்படணும். மூன்றாவது, அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நான்காவது, அவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். ஐந்தாவது காரியம், பரிசுத்த ஆவியன் பெற்றவனாய் அபிஷேகத்தையும் வரங்களை வல்லமையும் சுதந்திரிக்கிறவனா. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. கர்த்தரை உடையவன் இதை அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உடையவன் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவோடு நம்மை எழும்பி உன்னதங்களில் உட்கார வைக்கிறாராம். இந்த ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு இந்த பூமியில இருக்கிறாரு. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கு அது உண்டு. அன்றைக்கு என் தேவன் நம்மை அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்று நல்லா வாழ்ந்து சுகித்திருக்கலாம். அதே போல பூமியில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று அந்நிய பாஷை வரங்கள் வல்லமை எல்லாம் பெற்று எல்லா காரியங்களும் சுதந்திருக்கலாம். ஆனா மரித்த பிறகு உன்னதத்துக்கு போவோமா? ஆமென். முதல் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என் தேவன் சொல்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். ஆமே ஆமே. நான்காவது ஆசீர்வாதம் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆமே. நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதக்காரன் சொல்றாரு 23 அதிகாரத்தில் 6 வசனத்துல, நீடித்த நாட்களாய் எங்க இருப்பேன்? இந்த பூமியில வாழ்போகிற காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான், கொஞ்ச காலங்கள் தான், ஒரு சில ஆண்டுகள் தான். மிஞ்சி போனா எத்தனை வருஷம்? 80 வெளத்தில் மிகுந்தினால் 80. நான் ஒவ்வொரு விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழும் பொழுது கர்த்தர் ஒருவேளை மிகுந்த ஆயுசு நாட்களை பருகப்படினாலும், 80 மேல அல்லது 100 மேல அல்லது 110 மேல நிச்சயமாய் ஒரு மனுஷனாகணும். அவன் பூமியில இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்துல
நித்தியத்துக்குள்ள நிரந்தரமாய் தங்குகிற ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே அதை சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க நித்தியத்துக்குள்ள நாம் சுதந்திரிக்கும் பொழுது என்ன கிடைக்குமா? அங்க பரலோகத்தின் சுதந்திரம் கிடைக்கும், நித்திய வாசஸ்தலம் இருக்கும், ஜீவ கிரீடம் கிடைக்கும், அது மாத்திரம் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல ரமசனத பார்க்கலாம். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் என்னைக்கிட மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கணும் சொன்னா நாம அவரோடு கூட இருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.